தேர்தல் காலத்தில் தம்மை சுற்றி நடைபெறும் விஷயங்கள் குறித்து விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டியது அவசியம் என பாஜக வாக்குச்சாவடி முகவர்களுடனான கலந்துரையாடலில் பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். நமோ செயலி மூலம் டிஜிட்டல் வடிவிலான தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட பிரதமர் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் பாஜக முகவர்கள் விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் என வலியுறுத்தினார். நாட்டில் எந்தவொரு நடவடிக்கைகளிலும் வெளிப்படைத்தன்மை பாஜக உருவாக்கியுள்ளதாக பிரதமர் கூறினார். நாட்டுடைய குரல் அப்புறம் மோடி உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய குரலையும் கேட்பாரு, அப்புறம் அதுக்கு சக்தியும் கொடுப்பாரு. ஆனா நண்பர்களே, எவ்வளவு என்ன திட்டு திட்டினாலும் எத்தனை பழிகள் சுமத்தினாலும் மோடி அவங்களுடைய திட்டுக்கும் மிரட்டலுக்கும் பயப்பட போறதில்ல. கேரள மாநிலம் வயநாடு தொகுதியின் மக்கள் தம் மீது மிகுந்த அன்பு கொண்டுள்ளதாக காங்கிரஸ் மூத்த தலைவரும் அத்தொகுதியின் வேட்பாளருமான ராகுல்காந்தி தெரிவித்துள்ளார். வயநாட்டில் நடைபெற்ற வாகன பேரணியில் பேசிய ராகுல்காந்தி, இந்த தொகுதியின் மக்கள் தம் மீது அன்பு கொண்டுள்ளதாகவும் அவர்களின் கோரிக்கைகளை நிச்சயம் நிறைவேற்றுவேன் என்றார். And think of you the same way I think of my little sister Priyanka over here. Ya ningale etra maatram seekunu ennalladhu pole thana ningale seekunu pole elle kochu sahodari Priyanka ivide undu ennalladhu enikku thanu. So in the houses of Varnad I have sisters, I have mothers, I have fathers, I have brothers, and I thank you with the bottom, from the bottom of my heart for that. എനിക്ക് പ്രിയങ്കാജി പ്രിയങ്കയെ പോലെ തന്നെ വയനാട്ടിലെ ഓരോ വീടുകളിലും എനിക്ക് സഹോദരനും സഹോദരിയും ഉണ്ട് എന്നുള്ള കാര്യം എനിക്ക് സന്തോഷമുണ്ട്. അത് എനിക്ക് അഭിമാനമുണ്ട്. എന്റെ ഹൃദയത്തിന്റെ അഗാധ തലങ്ങളിൽ അത് പ്രകടിപ്പിക്കാൻ ഞാൻ ആഗ്രഹിക്കുകയാണ്. பேரிடர் நிவாரண நிதியாக 37,000 கோடி ரூபாய் மத்திய அரசிடம் கேட்டும் இதுவரை வழங்கவில்லை என திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் கூறியிருக்கிறார். திருவண்ணாமலை ஆரணி மக்களவை தொகுதிகளில் போட்டியிடும் திமுக வேட்பாளர்களை ஆதரித்து சோ காட்டுக்குளத்தில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் பேசிய அவர், நடைபெறும் தேர்தல் இரண்டாவது விடுதலை போராட்டம் என்றார். வங்கிகள்ல மினிமம் பேலன்ஸ் இல்லாதப்போ விதிக்கப்படக்கூடிய அபராதம் நீக்கப்படும், சாதிவாரி கணக்கெடுப்பும் வறுமை கூற்று கீழே இருக்கக்கூடிய மக்கள் கணக்கெடுப்பும் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரே நேரத்தில் ஒன்றிய அரசால் எடுக்கப்படும். ஆரணி பகுதியில் கூட்டுறவு சக்கர ஆலை அமைக்கப்படும். நீண்டகாலமா நிறைவேற்ற முடியாம இருக்க திண்டிவனம் முதல் நகரி வரையிலான ரயில் பாதை திட்டம் விரைந்து முடிக்கப்படும். தமிழகத்தில் உள்ள சுங்கச்சாவடிகளை மூடுவதாக திமுக இரட்டை வேடம் போடுகிறது என அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் செய்துள்ளார். நாமக்கல்லில் நடைபெற்ற பிரச்சாரக் கூட்டத்தில் பேசிய அவர், மத்தியில் பாஜக அரசில் திமுக இடம்பெற்றிருந்த போதுதான் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் மூலம் சுங்கச்சாவடிகள் ஏற்படுத்தப்பட்டதாக கூறியுள்ளார். எடப்பாடி பழனிசாமி ஆட்சி இருந்தாச்சு, நீ கண்ண மூடிட்டா இருந்த மாதிரி ஊட்டிக்கு வாங்க, ஊட்டிக்கு வாங்க, ஊட்டியில வந்து நல்லா கண்ணை திருத்தணும், முடிச்சு பாருங்க, வீட்டு பாருங்க, அப்பதான் இந்த மருத்துவமனை கண்ணுக்கு தெரியும், அந்த மருந்து கல்லூரி கண்ணுக்கு தெரியும். இது நாம கட்டுனது இவர் ஆட்சியில சிறப்பான திட்டங்களை கொடுத்தாங்க. 10 ஆண்டு கால பிரதமரின் ஆட்சியையும் திமுக அரசின் 3 ஆண்டு கால ஆட்சியையும் ஒப்பிட்டு மக்கள் இந்த தேர்தலில் உரிய தீர்ப்பை வழங்குவார்கள் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். கோயம்புத்தூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேர்தல் ஆணையத்தின் ஆலோசனையின்படியே வருமான வரித்துறை சோதனை செய்து வருவதாக கூறினார்.